ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது நம்ம சமையலுக்கு தினமும் உபயோகப்படுத்துகிற அடுப்பை எப்படி வீட்டில் உள்ள பொருளை வச்சு சுலபமாக க்ளீன் பண்ணாதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது பர்னர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண அது கருப்பாகிடும். அது மட்டும் இல்லாமல் அடுப்பில் வந்து எண்ணெய் பிசுக்கள் கரைகள் எல்லாமே வந்து அந்த நாபிலெல்லாம் ஒட்டியிருக்கும். இதை எப்படி சுலபமாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போது அந்த மேலே இருக்கிற லிட்டு பர்னர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மூணு பர்னர் ஸ்டவ்வு, மூணு பர்னர் இருக்குது. வெது வெதுப்பான சுடுநீர் எடுத்துக்கோங்க. இந்த சுடுதண்ணில பர்னர் எல்லாத்தையுமே முக்கி எடுத்துக்கோங்க. இந்த சுடுதண்ணீரோட பர்னர் போட்டதுக்கு அப்புறமா 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு, அதாவது ஆப்பச்சோடா சொல்லுவாங்களா, பேக்கிங் சோடா, அது போட்டிருக்கேன். அதோட கல் உப்பு ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடாவும் கல் உப்பும் கலக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த கருப்பகுதி எல்லாமே அரிச்சு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இதை பாருங்கள், போட்டோன்னே நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் காமிக்கும். இந்த கருப்பு எல்லாமே தனித்தனியாக வந்துடும். அழுக்குகளையுமே உடனே இது எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1/2 hour வரைக்கும் இது அப்படியே ஊறட்டும். இதோட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் விம் ஆர் ப்ரில், இந்த மாதிரி லிக்யூடில் நீங்கள் வந்து 1 drop 1 tablespoon அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா கல் உப்பு ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இதையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 20-1/2 hour வரைக்கும் நல்லா ஊறணும். நம்ம ரொம்ப அழுத்தியும் தேய்க்க வேணாம். இப்போது ஸ்டவ்வில் வந்து பர்னர் லெட் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் மேலே இருக்கிற சாப்பாடு தூசி எல்லாமே தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிசுகளை எப்படி க்ளீன் பண்ணலான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 1 drop எடுத்துக்கோங்க. அதோட நீங்கள் தினமும் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நார் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்சு ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஃபுல்லாகவே இந்த லிக்யூடில் வந்து டச் பண்ணி அப்படியே ஃபுல்லாக அடுப்பில் வந்து நீங்கள் தேய்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். நீங்கள் லைட்டாக உங்களுக்கு எங்கெங்கே கரை இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அழுத்தி தேய்ச்சிக்கலாம். நாங்கள் இப்படி தான் வாரத்துக்கு ஒரு முறை எங்களோட ஸ்டவ்வை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணுவோம். இது மாதிரி இந்த லிட்டு போடுற இடம், பர்னர் வைக்கிற இடம், இது எல்லாத்தையுமே நீங்கள் அழுத்தி தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் பிசுக்குமே இதில் வந்து தேய்க்கிறப்போ உங்களுக்கு வந்துடும். சைடில் அதுக்கப்புறம் அடுப்பில் இருக்கிற பின்பகுதி இது எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சிங்க. நமக்கு வந்து ஸ்டவ்வில் வந்து பேக்கிங் சோடா போடுவாங்க, உப்பு போடுவாங்க, இது எல்லாமே எதுவுமே தேவையில்லை. சாதாரணமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் மட்டுமே போதும். அதை வச்சே நம்ம அடுப்பை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். இப்போது இது எல்லாத்தையும் சுற்றி தேய்ச்சாச்சு. இப்போ இந்த நாப் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதுக்கு இருக்கிற, அதையுமே நிறைய எண்ணெய் பிசுக்கு அந்த அடியில் இருக்கும். அதை எப்படி இப்போ எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பர்னர் போட இடம் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த இடுக்கு இருக்கு இல்லையா, இதில் வந்து எண்ணெய் பிசுக்கு அப்படியே நல்லா ஒட்டி இருக்கும். அதையுமே நல்லா அந்த ஸ்க்ரப்பை வந்து உள்ளே விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நம்ம ஸ்ட்ரெயின் இல்லாமல் தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பழைய டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த நாப்புக்கு இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் நல்லா தேய்ச்சி விடலாம். உங்களுக்கு வந்து அந்த நார் உள்ளே போகலை, அதாவது பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பு உள்ளே போகலைன்னா இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்படி இருந்துமே இந்த உள்பகுதியிலலாம் நிறைய எண்ணெய் பிசுக்கு ஒட்டியிருக்கும். இதை வந்து சில நாப்பு வந்து கழட்டுற மாதிரி இருக்கும், சில இது கழட்ட முடியாது. ஸோ அந்த கேப்லலாம் இந்த மாதிரி டூத் பிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பல் குத்துற குச்சு, இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக எடுத்திங்கனாலே உங்களுக்கு அந்த அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். உங்களுக்கு கிச்சன் வந்து அடுப்பு நல்ல நீட்டாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் அழுக்கு வந்து இந்த குச்சியில் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் எடுத்துக்கோங்க. அதில் க்ளீன் பண்ணியிருக்க அடுப்பில் நீங்கள் வெந்நீர் போடலாம். நார்மலாக நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்கறதுக்கும் இந்த வெந்நீர் சேர்த்து அடுப்பை தொடச்சி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும் ஸ்டவ்வு. இப்போது வெந்நீரை வந்து நீங்கள் ஃபுல்லாக கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி விட்டுக்கலாம்.
நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, கிச்சன் டவல், அதாவது ஸ்டவ்வுக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுவீங்க, அந்த டவலை வச்சு ஃபுல்லாக அப்படியே வைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏற்கனவே சுடு தண்ணி தெளிச்சிருக்கிறதுனால அப்படியே வைப் பண்ணாலே போதும், அந்த டவலில் அழுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒட்டிட்டு வந்துடும். இதை ஒரு வைப் மாதிரி தொடச்சி விட்டுட்டு அதே சுடு தண்ணியில் லைட்டாக அந்த டவலில் வந்து புழிஞ்சிட்டு நீங்கள் ஸ்டவ்வை தொடச்சிடலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து எங்கள் ஸ்டவ்வை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஸ்டெப்பு. அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அடுப்பில் காஞ்ச துணி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஸ்டவ்வை தொடச்சிடணும். சில பேர் அப்படியே ஸ்டவ்வை தொடச்சிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஈரமாக இருக்கிறப்போ அடுப்பில் பின்பகுதி, அதாவது இந்த ஸ்டவ்வை கீழே தூக்குனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே துரு பிடிச்சி போயிருக்கும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் துடைக்காமல் க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை இருக்கிறப்போ சீக்கிரம் துரு பிடிச்சிரும். அதனால நல்லா ஒரு காஞ்ச துணி வச்சு நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு ஸ்டவ்வு வந்து புதுசு போல் பல பலன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டவ்வு வந்து க்ளீன் பண்ண கேப்பில் தான் உங்களுக்கு பர்னர் வந்து ஊறிட்டுருக்கும். இப்போ நான் 20 நிமிஷம் மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த பர்னர் எல்லாமே நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப் எடுத்து லைட்டாக தான் நான் தேய்க்க போகிறேன். ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணலை. லைட்டாக தேய்ச்சாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே நல்லா கருப்பாக உங்களுக்கு அழுக்கு வந்து படிஞ்சு வரும். அது மாதிரி அந்த அழுக்குமே உங்களுக்கு அப்படியே ஊற்றும் அப்படியே கருப்பாகவே. இப்போது பர்னரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்டவ்வில் இதை அப்படியே செட் பண்ணிடலாம். மேலே இருக்கிற கேஸ் கேட்டையும் போட்டு நமக்கு அடுப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ளீனிங் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.